அமதிவனம் அக்கராயன் கிளிநொச்சி அமலமரி தியாகிகளின் துறவர இல்லத்திலிருந்து அருட்தந்தையர்களால் நடாத்தப்படும் நற்கருணை ஆராதனை. அனைவரும் அவரவர் இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தே இவ்வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. கனிந்துருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே, துணையாக வாருமே. என்னில் அவரங்கள் என்னில் வழங்க துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. உடைந்திருந்த உள்ளம் உயிரூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. உன்னுடல் உம்மாலே உரமூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. அலைபாயும் நெஞ்சம் அது தேடும் பஞ்சம் துணையாக வாருமே, துணையாக வாருமே. ஆத்மாவின் ராகம் அது உந்தன் பாதம் துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. நற்கருணை நாதா சரணம் சரணம், சொற்கரிய போதா சரணம் சரணம். அன்பின் ஆண்டவரே, அதிசயமானவரே, அற்புதங்கள் செய்பவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமை ஆராதனை செய்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் அண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இதோ இந்த மணி துளி உமோடு உறவாடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும்,
வல்லவரே உம்முடைய பிள்ளைகளின் நிலையை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே துன்பங்கள் துயரங்கள் தாங்க முடியாமல் தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாரும். இயேசுவே உம்மில் ஆறுதல் பெற வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே இந்த நற்கருணை வடிவிலே உம்முடைய பிரசன்னம் காண வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே நீர் ஆறுதல் தருகிற கடவுளாக எங்களோடு கூட இருக்கிறது நாம் பெற்ற பாக்கியம். வல்லவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். உன்னதரே ஆராதனைகள் செய்கிறோம். நல்லவரே போற்றி புகழுகிறோம். இயேசுவே நீர் வாழ்க. இயேசுவே உமக்கே போற்றி, இயேசுவே உமக்கே ஆராதனை என்று எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்களை பணியும், உம்முடைய அன்பு வார்த்தைகளை எங்களுக்கு தாரும், உம்முடைய ஆறுதலையும் அரவணைப்பையும் தந்து எங்களை தேற்றும். நல்ல தந்தையே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். எங்களை சுற்றி பயங்கரங்கள், தீமைகள், எங்களை சுற்றி நோய்கள் தாண்டவமாடுகின்ற இந்த சமூகத்திலே நீரே எங்களோரையும் அவற்றில் இருந்து விடுவித்து எங்களை குணப்படுத்தி ஆட்கொண்டு வழிநடத்தும் நல்ல தந்தையே. அமேன், அமேன். கிறிஸ்து ஆண்டவரில் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, எங்கள் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவை சற்று உற்று பாருங்கள். எங்களோடு உறவாட வந்திருக்கிற எங்களுடைய இயேசு தெய்வத்தை சற்று உற்று பாருங்கள். இவர் எங்களுக்கு சொல்லுவது என்ன? இவர் எங்களுக்கு காட்டுவது என்ன? இந்த நற்கருணை பிரசன்னத்திலே நாங்கள் காண்பது என்ன? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யாருக்கும் காண கிடைக்காத அருமையான பொக்கிசம் இதோ எங்களுக்கு முன்பாக இருக்கிறார். பிதா பிதாக்களும் நீதி தலைவர்களும் அரசர்களும் இறைவாக்கினர்களும் காணத்தவமிருந்தும் காண முடியாத அன்பு பிரசன்னத்தை நானும் நீங்களும் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வல்லபுருநாதர் எங்கள் மேல் கொண்ட இரக்கத்தினால் எங்களுக்கு வாழ்வு தருவதற்காக இந்த மண்ணிற்கு வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் அவரோடு என்றும் உறவாட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அன்பு பிரசன்னத்தை இதோ எங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார். இதோ உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ எங்கள் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவரை சற்று உற்று பாருங்கள். எங்களுடைய அகக்கண்களை திறந்து ஆண்டவர் இயேசுவை உற்று பாருங்கள். எங்கே எங்களுக்கு தோன்றுவது என்ன? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாண்புமிக்க மகத்துவமிக்க ஆண்டவர் இதோ எங்களோடு இருக்கிறார், உறவு கொள்ள வந்திருக்கிறார். அவரோடு உறவு கொள்ளுவோமா? அவருக்கு ஆராதனைகள் செய்வோமா? அவரை போற்றி புகழுவோமா? அவர்தான் எங்களுடைய வாழ்வின் எல்லாம் என்பதை எங்களுடைய உள்ளத்தால் உணர்ந்து ஆண்டவருடைய மகிமையை எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளுவோமா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ உன்னதர் எங்கள் நடுவிலே இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர் இதோ எங்களோடு வாசம் செய்கிறார். எல்லாம் வல்லவர், எங்களை காத்து வழி நடத்துபவர் இதோ எங்களுடைய கண்ணால் காணப்படக்கூடியவராக இருக்கிறார். அவரை பார்க்கிற பொழுது என்னுடைய உள்ளம் பேசுவது என்ன? என்னுடைய உணர்வுகள் எனக்கு சொல்லுவது என்ன? ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடுவோமா? என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையையும் ஒன்றாக்கி என்னுடைய உள்ளத்தில் இருந்து நன்றி உணர்வோடு ஆண்டவர் இயேசுவுக்கு புகழ் மாலை தொடுப்போமா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒன்றாக விழுந்து எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் கலந்து ஆண்டவரே போற்றி போற்றி என்று ஆண்டவர் இயேசுவை இந்த வேளையிலே எங்களுடைய உள்ளத்தால் பாடி புகழுவோம். வல்ல குருநாதருக்கு எங்களை முழுமையாக இந்த வேளையிலே கொப்பு கொடுத்து பின்வரும் பாடல் மூலமாக அவரை புகழ்ந்து பாடுவோம். நற்கருணை நாதரே ஆராதனை செய்கிறோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை செய்கிறோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். இயேசுவே உம்மையே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம், ஆராதனை
அப்ப வடிவில் வந்தவரே ஆராதனை செய்கிறோம் அப்ப வடிவில் வந்தவரே ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் எம்மிடையே எழுந்தவரே ஆராதனை செய்கிறோம் இருப்பவரே ஆராதனை செய்கிறோம் முழு உடலாய் இருப்பவரே ஆராதனை செய்கிறோம் முழு மனதாய் ஒரு முகமாய் ஆராதனை செய்கிறோம் முழு மனதாய் ஒரு முகமாய் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் தன்னையே தந்தவரே ஆராதனை செய்கிறோம் காப்பவரே ஆராதனை செய்கிறோம் காண்பவரே காப்பவரே ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் நற்கருணை நாதரே ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் நற்கருணை நாதரே ஆராதனை செய்கிறோம் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவோடு உறவாடி கொண்டிருக்கிற உன்னதமான வேளையில அவரை புகழ்ந்து பாடி மகிழ்ந்திருக்கிற அற்புதமான தருணத்திலே ஆண்டவர் இயேசுவை மீண்டும் மீண்டும் உற்று பார்க்கிற பொழுது அவருக்கு முன்பாக நானும் நீங்களும் யாராக இருக்கிறோம் அன்பிற்கு சகோதர சகோதரிகளே எங்களுடைய உணர்வுகள் பேசுகிறது என்னுடைய இருட்டான பக்கங்கள் எல்லாம் எனக்கு முன் வந்து நிற்கின்றன கடந்த கால வாழ்க்கை என்னுடைய கண்ணுக்கு முன்பாக வருகிறது எத்தனை கடவைகள் ஆண்டவரே உமக்காக வாழ வேண்டும் என்று எண்ணி எண்ணி பல வடிவங்களிலே என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்த நான் அத்தனை தருணங்களிலும் தோற்றுவிட்டேனே என்கின்ற பாவ உணர்வும் எனக்கு முன்பாக வருகிறது அன்பிற்கு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவருக்கு முன்பாக என்ன சொல்வோம் எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்வை பற்றி ஆண்டவர் இறை வார்த்தை மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறார் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எவ்வாறு தங்களை உருமாற்றிக் கொண்டார்கள் என்பதையும் நாம் வாசித்திருக்கிறோம் எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவரே உமக்குரியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தும் பல தடவைகளே நாங்கள் முடியாமல் தவிக்கிறோமே அன்பிற்கு சகோதர சகோதரிகளே ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்போமா ஆண்டவரே பரிசுத்தரே உமோடு கரம் பிடித்து நடக்க வேண்டும் என்று நான் எத்தனை தடவை முயற்சி செய்தேன் ஆனால் உடனடியாகவே உம்முடைய கரத்தை விட்டு தூரம் ஓடிவிட்டேனே ஆண்டவரே அதற்குரிய காரணம் என்ன என்று கலங்கி தவித்து உம்மிடம் வருவதற்கு நான் வெட்கி போனேன் ஆண்டவரே ஏனெனில் பரிசுத்தரான உமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தகுதி இல்லாமல் என்னுடைய பாவங்களை நினைத்து நினைத்து அதிலே மூழ்கி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே அதில் இருந்து விடுதலை பெற்ற மகனாக மகளாக நான் வந்து புதிய வாழ்வை வாழ வேண்டும் என்று நான் முடிவெடுத்து உம்மண்டை வந்தாலும்
என்னை வெளிப்படையாக உமக்கு காண்பிக்க முடியாமல் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிற எத்தனையோ தீவினைகள் என்னை உம்மிடம் வர தடுக்கின்றன ஆண்டவரே. அவை எல்லாவற்றையும் உடைக்கறிந்து இதோ உமக்கு முன்பாக இருக்கிறேன் ஆண்டவரே. நீர்தான் என்னுடைய வாழ்வுக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு உம்மிடம் வந்திருக்கிறேன். வல்லவரே, எல்லா விதமான தீமைகளை சூழ்ந்து வந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற பாவங்கள் எல்லாம் என்னை ஒரு பகட்டான வாழ்வுக்கு அழைத்துச் சென்றாலும் அற்ப ஆசைகளை காட்டி என்னுடைய உண்மையான வாழ்வின் நிலைகளை அவை குலைத்து விட்டாலும் ஆண்டவரே நான் உம்மோடு வாழ்வேன் என்று இதோ உம்மிடம் வந்திருக்கிறேன். எனக்கு பாவ மன்னிப்பு தருவீங்களா ஆண்டவரே? என்னுடைய பாவங்களை எல்லாம் ஒரு விசை மன்னித்து எனக்கு புது வாழ்வு தருவீர்களா ஆண்டவரே? வல்லவரே, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், உமக்காக வாழ வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தார ஆண்டவரே, ஒரு விசை என்னுடைய பாவங்களை பொறுத்து எனக்கு மன்னிப்பு தார ஆண்டவரே. நான் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு என்னுடைய உள்ளத்துக்கு உறுதி தாரும் ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்மை நான் பற்றி பிடித்திருக்க என்னை உமது சன்னிதானத்துக்கு அழைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்மிடம் நான் சரணாகதி அடைந்து உமக்காக வாழ எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. வல்லவரே, என்னை மன்னியும் நல்லவரே, என்னுடைய பாவங்களை பொறுத்தரணும் இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். வல்லவரிடம் சரணாகதி அடைவோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்காயத்தமாக இருக்கிறார். அதை உணர்ந்து இந்த வேளையிலே உண்மையாக மனஸ்தாபப்படுவோம். நாங்கள் எங்களுடைய சிந்தனையினாலே, எங்களுடைய எண்ணங்களினாலே, எங்களுடைய பேச்சினாலே, எங்களுடைய நடத்தையினாலே கட்டிக்கொண்ட எல்லா விதமான பாவங்களையும் இந்த ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவோம். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவனாகவே இருக்கிறேன், இதுதான் என்னுடைய இயல்பு வாழ்வாக மாறிவிட்டது. ஆண்டவரே, என்ன செய்வேன்? இதில் இருந்து திருந்தி வாழ நான் முயற்சி எடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு வல்லமை தாரம், எனக்கு சக்தியை தாரம், இந்த பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று உம்முடைய பிள்ளையாக நான் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று மனம் வருந்தியவர்களாக, கண்ணீர் சிந்தியவர்களாக ஆண்டவரிடம் எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி பின்வரும் பாடல் மூலமாக ஆண்டவரிடம் இறந்து வேண்டுவோம். அப்பா, தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். அப்பா, நீருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். இப்போது வருந்தி வருகின்றேன், இப்போது வருந்தி வருகின்றேன், ஏற்றிட வேண்டுகின்றே நிறைவா அப்பா நீருக்க. அகல பாதையிலே பாதாளம் சேர்ந்து விட்டேன். பன்றிகள் போல சகதியிலே பல்லாண்டு வாழ்ந்து விட்டேன். அப்பா, 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 பாவத்தின் அகல பாதையிலே பாதாளம் சேர்ந்து விட்டேன். பன்றிகள் போல சகதியிலே பல்லாண்டு வாழ்ந்து விட்டேன். திரும்பி நான் திரும்புகின்றேன், என்னை இதயவாய் தாங்கிடுவாய். மகன் என்ற நிலை இழந்தேன், என்னை மனதாறு ஏற்றிடுவாய். அப்பா நீ இருக்க.
சேற்றினிலே மயங்கினான் மதியிழந்தேன். போதையின் அடிமை பாதையிலே மனம் போல வாழ்ந்து வந்தேன். அப்பா அப்பா அப்பா, மோகத்தின் மாய சேற்றினிலே மயங்கினான் மதியிழந்தேன். போதையின் அடிமை பாதையிலே மனம் போல வாழ்ந்து வந்தேன். கலங்கி நான் கதறுகின்றேன், என்னை கனிவாய் காத்திடுவாய். மனம் நொந்து வருந்துகின்றேன், என்னை மனதார ஏற்றிடுவாய். அப்பா நீ இருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டே. அப்பா நீ இருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டே. இப்போது வருந்தி வருகின்றே, இப்போது வருந்தி வருகின்றே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை புகழ்ந்து பாடினோம். எங்களுடைய இயலாமைகளுக்கும் பாவங்களுக்கும் ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற்றோம். இதோ புது வாழ்வு பெறுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்ற பொழுது அதில் தொடர்ந்து வாழுவதற்கும், இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளே செல்லாமல் ஆண்டவரிடம் சரணாகதி அடைவதற்கும் ஆண்டவரை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது அந்த உணர்வோடு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போகிறார், ஆண்டவர் தருகின்ற வார்த்தைகளை பக்தி உணர்வோடு எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பதித்து அதை சிந்தித்து தொடர்ந்து வாழ்வு பெற அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். லோக்கா நற்செய்தியில் இருந்து வாசகம். அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடியை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு விதியடியும் அணிவியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அணியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம், ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்து வாழ்ந்தவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாவங்களில் இருந்து விடுதலை பெற இயேசுவிடம் சரணடைவோம் எனும் கருப்பொருளில் சிந்திக்க இந்த மணித்துளி வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியை நாம் சிந்திக்கின்ற வேளையில அந்த ஊதாரி மைந்தன் தந்தையிடமிருந்து பிரிந்து சென்று தன்னால் வாழ முடியாது என்பதை அறிந்து கொண்டு அறிவு தெளிந்தவனாய் தந்தையை நோக்கி வருகிறான். இனி என்னுடைய வாழ்வே என்னுடைய தந்தையின் கையில் தான் உள்ளது என்பதை அவன் கண்டுகொள்ளுகின்ற போது
தன்னுடைய முரட்டுத்தனமான வாழ்க்கை அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தான் செய்தது தவறு என்பதை அவன் தனக்குள்ளே உணர்ந்து கொண்டான். தந்தையிடம் சரணாகதி அடைவதே தனக்கு நல்லது என்பதை உணர்ந்து கொண்டு தந்தையை நோக்கி வருகிறான். தன் மகன் என்று சொல்லப்பட தகுதியற்றவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறான். தந்தையோ இன்னும் மேலாக அவனை அன்பு செய்து மகிழ்ந்து அவனுக்கு அந்த மகன் என்கின்ற உரிமையையும் புது வாழ்வையும் கொடுக்கிறார் என்று இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவே பிரியமானவர்களே, இன்று எங்களை சுற்றி என்னென்னவோ நடக்கிறது, அவற்றுக்கு விடை காண முடியாமல் நாம் தவிக்கிறோம். எங்களுடைய சொந்த வாழ்வின் இயல்புகளை கூட எங்களால் கண்டுகொள்ள முடியாதபடி நாம் திடுக்கிடுகிறோம். நாமா இதை செய்தோம், நாமா இப்படி பேசினோம், எங்களுடைய வாயில் இருந்தா இத்தகைய வார்த்தைகள் வந்தது, நான் ஏன் இந்த தவறை செய்தேன், ஏன் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஏன் நான் மீண்டும் விழுந்து விட்டேன், இப்படிப்பட்ட குரலோசைகளை, மன அமைதியற்ற தன்மைகளை, புலம்பல்களை என்று நாம் மக்கள் மத்தியில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சொந்த வாழ்வில் இருந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நிலையிலே கிளங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதற்கு ஒரே ஒரு விடை, நாம் அத்தனை பேரும் எங்களை உணர்ந்து கொண்டு அன்புரேசுவிடம் சரணாகதி அடைய வேண்டும். எங்களுடைய இயல்பு வாழ்க்கையை நாம் அறிந்து கொண்டு அவற்றில் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு வழி, அன்புரேசுவை சரணாகதி அடைவதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற வேளையிலே நாம் ஏன் துன்பப்படுகிறோம், நாம் ஏன் அமைதி இல்லாமல் வாழ்கிறோம், நாம் ஏன் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நாம் பல வேளைகளிலே எங்களை பற்றியே எண்ணுகிறோம், எனக்குத்தான் எல்லாம் என்று நினைக்கிறோம், நாம் என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநல போர்வையை விருக்கமாக போட்டிக் கொண்டிருக்கிறோம். அவற்றில் இருந்து சற்று தளர்வு ஏற்படுகிற பொழுது துன்பங்களும் புலம்பல்களும் குழப்பங்களும் வேதனைகளும் நம்மை கவிக்கொள்ளுகின்றன. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பன்றிகள் கூட உண்ணுகின்ற உணவை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்த அந்த உதாரி மனிதனை போல நாமும் தவிக்கிறோம். ஏன்? நாங்கள் செய்த தவறுகளினாலே, நாங்கள் செய்த பாவங்களினாலே, நாங்கள் செய்த குற்றங்களினாலே நாம் இத்தகைய கலக்கத்திற்கும் குழப்பத்திற்கும் ஆளாகி இருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதில் இருந்து விடுதலை பெறுவதற்கு நம் ஆண்டவர் இயேசுவை தேடி வர வேண்டும். அன்புமிக்க சகோதரர்களே, பாவம் என்பது என்ன? திருச்சட்டத்திற்கு எதிராக செயல்படுவது, இறை திருவுளத்திற்கு மாறாக நடப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. இறைவனுடைய விருப்பம் எதுவோ அதை ஏற்று வாழ்வதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்பும். அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் நினைப்பதும் செய்வதும் பேசுவதும் பாவம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் பாவிகளா? இதை அளவாக நாம் எண்ணுகின்ற பொழுது எத்தனையோ புனிதர்கள் பாவத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார்கள். ஏன் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் அதிகளவான பாவம் செய்ததனால் பாவத்தை பற்றி பேசவில்லை, மாறாக அவர்களுக்குள்ளே இருந்த பாவ உணர்வு அதை பேச வைத்தது. அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள், நீதிமான்களாக இருந்தார்கள், அதனாலே அவர்கள் சிறு பாவம் செய்தாலும் அது பெரிய துரோகமாக அவர்களுக்கு தெரிந்தது. அதனால் அவர்கள் பாவத்தை பற்றி அதிகம் பேசினார்கள். இன்று நாங்கள் எத்தனையோ துரோகங்களை கொடூரங்களை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் பல தடவை நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், அந்த பாவத்தின் தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. அன்பிற்கு சகோதரங்களே, நாங்கள் செய்த பாவத்தினால் ஏற்பட்ட விளைவுகளையும் அறிந்து கொள்ளவில்லை. அன்பு பிள்ளைகளே, நாங்கள் செய்கின்ற பாவத்தின் கடாகதி என்ன என்பதையும் நாம் உணரவில்லை. அதனால் நாம் அதை பற்றி பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. அங்கு மிக்க சகோதரங்களே,
ஒரு நாள் குருவர் ஒரு குருவிடம் செல்கிறார். குருவிடம் சென்று சொல்லுவார், குருவே நீதிமொழி புத்தகத்தை படித்தேன், அதிலே சொல்லப்படுகிறது நீதிமான் ஒரு நாளைக்கு 7 தடவை பாவம் செய்கிறான். ஆண்டவராலே இவன் நீதிமான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 7 தடவை பாவம் செய்கிறான் என்று சொன்னால் நாங்கள் எம்மாத்திரம்? அப்படி என்றால் இந்த மண்ணிலே இவர் பாவி இவர் நீதிமான் எனக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த குருவானவர் சொன்னார், இது இலகுவானது. பாவிகள் பன்றிகளை போன்றவர்கள், நீதிமான்கள் ஆட்டுக்குட்டிகளை போன்றவர்கள். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது இந்த குரு விளக்குகிறார், ஆடுகள் எந்த நாளும் ஆயனின் குரலின் ஓசை கேட்டு அது அவரை பின்தொடரும். அந்த ஆயன் கோலின் திசை நோக்கி செல்லும். அந்த ஆயனுக்கு பின்னாலே சென்று தன்னுடைய மேய்ச்சல் தரையை கண்டுகொள்ளும். ஒரு நாள் ஒரு ஆடு இந்த ஆயன் பக்கம் திரும்பவில்லை, ஆயன் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, அவருடைய கோலை பின்தொடரவில்லை, மாறாக அது தன்வழியே சென்று விட்டது. நான் சுதந்திரமாக செல்ல போகிறேன் என்று தன்னுடைய வழியிலே சென்று விட்டது. இவ்வாறு சென்ற அந்த ஆடு ஒரு சேற்று பள்ளத்தாக்குள்ளே விழுந்து விட்டது. அதனால் எழும்ப முடியவில்லை. அந்த சேற்றின் நாற்றத்தை அதனால் நுகர முடியவில்லை. அது ஒரு பயங்கரமான பாதாள உலகம் போல அந்த ஆட்டுக்கு அது காட்சி கொடுத்தது. அப்பொழுது அந்த ஆடு தன்னை தன்னில் கண்டுகொண்டது. நான் இத்தனை நாளும் என்னுடைய ஆயன் வழி சென்றேனே, மகிழ்ச்சியாக இருந்தேனே, இதோ என்னுடைய வழியிலே வந்து இந்த பயங்கரத்துக்குள்ளே நான் அகப்பட்டு விட்டேனே என்று அது தனக்குள்ளே தன்னை கண்டுகொண்டது. அந்த ஆயனை நோக்கி கதறியது, ஆயனே ஒரு விசை எனக்கு உதவி செய்ய வாரம். நான் உம்முடைய சொற்களாமல் தன்னந்தனியே வந்து இந்த பயங்கரத்துக்குள்ளே அகப்பட்டு விட்டேன், என்னை மன்னித்தரணும். உம்முடைய கோலை நீட்டி இந்த பயங்கரத்துக்குள்ளே இருந்து என்னை மீட்டு விடும் என்று அந்த ஆடு அந்த ஆயனை நோக்கி கதறியது. தன்னுடைய ஆட்டை தேடி ஓடி வந்த ஆயன் அந்த கதறல் குரலை கேள்விப்பட்டு ஓடி வந்து அந்த ஆட்டை மீட்டெடுத்து தன்னுடைய தோளிலே போட்டுக் கொண்டு சென்றான். இப்படிப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்பவர்கள், ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், நல்ல வாழ்க்கையை இந்த மண்ணிலே வாழ்ந்து அத்தனை பேருக்கும் வாழ்வு கொடுப்பவர்கள். அவர்கள் பாவம் செய்கிறார்கள், மனித இயலாமையினாலே பலவீனத்தினாலே பாவத்திலே விழுகிறார்கள். ஆனால் விழுந்த உடனே அந்த பாவத்தின் கனாகனத்தை தங்களுக்குள்ளே கண்டுவிடுகிறார்கள். தாங்கள் செய்த துரோகம் எவ்வளவு அளப்பெரியது என்பதை கண்டு படைத்தவனை நோக்கி கதவி அழுகிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள், மனம் வருந்துகிறார்கள். பரிவென்று கொண்ட கடவுள் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறார். அதனாலே அவர்கள் நீதிமான்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாவ உணர்வு அவர்களை இறைவனிடம் சரணாகதி அடைய வைக்கிறது. அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, பாவிகள் பன்றிகளை போன்றவர்கள். பன்றி ஒருமுறை சேற்றுக்குள்ளே விழுந்து விட்டால் அந்த சேற்றின் இன்பம்தான் தன்னுடைய வாழ்வின் சுகம் என்று கருதி நாள் முழுவதும் அந்த சேற்றுக்குள்ளே உருண்டு புரண்டு கொண்டிருக்கும். அந்த சேற்றில் இருந்து அது வெளிவர மனமில்லாததாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பாவிகள், பாவம் செய்கிறார்கள். ஆனால் அந்த பாவத்தின் தன்மையை ஒருபோதும் உணர்வதில்லை. தாங்கள் செய்வது பாவம் என்பதை கண்டுகொள்வதில்லை. தாங்கள் பாவிகள் என்று தங்களை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, அதனால் அவர்கள் இறைவனிடம் சரணாகதி அடைவதில்லை. யார் யாரெல்லாம் தங்களை தங்களில் கண்டுகொண்டு இறைவனிடம் சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் அதை உணராமல் தங்களுடைய போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இறையாசீரை பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அகுஸ்தீனார் சொல்லுவார், உன்னையன்றி உன்னை படைத்த கடவுள் உன்னையன்றி உன்னை மீட்க மாட்டார். கடவுள் எங்களை மீட்பதற்கு எங்களுடைய சம்மதத்தை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே,
ஆகவே நாம் ஒவ்வொருவரும் வாழ்வுபட வேண்டும் என்றால் எங்களுடைய இயல்பான இந்த பாவ நிலையில் இருந்து புது வாழ்வை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவிடம் சரணாகதி அடைய வேண்டும். அன்பிற்கு சகோதரங்களே, அதற்கு திருச்சபை நமக்கு நான்கு வழிகளை சொல்லித் தருகிறது. நாம் எந்த நிலையிலும் இருக்கலாம், பாவிகளாக இருக்கலாம், தீய வழிகளிலே சென்று கொண்டிருக்கலாம். அந்த இடத்திலே இருந்து இந்த ஊதாரி மைந்தனை போல அறிவு தெளிந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி ஓடி வருவதற்கு அன்னையாம் திருச்சபை நான்கு வழிகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, முதலாவது நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புனித பவுல், ஆண்டவரே நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்ய முடியல, எதை அனுபவிக்கிறேனோ அதையே பற்றிக் கொள்ளுகிறேன், ஏனென்று எனக்குள்ளே சிந்தித்தேன் ஆண்டவரே எனக்குள் இருக்கிற பாவம் என்றேன். ரோமர் கடிதம் 7:15 தன்னை ஒரு பாவி என்று ஏற்றுக்கொண்டார் அன்பிற்க சகோதர சகோதரிகளே. அதே போல நாங்களும் எங்களுடைய பாவத்தின் தன்மைகளை எங்களில் கண்டுகொண்டு நாம் பாவிகளாக இருக்கிறோம் என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த பாவங்களுக்காக மனம் மருந்தி கண்ணீர் சிந்தி ஆண்டவரை நோக்கி அழ வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட துரோகத்தை செய்து விட்டேனே, இனிமே நான் செய்ய மாட்டேன், எனக்கு மன்னிப்பு தாரும் என்று நாம் மனம் மருந்தி அழ வேண்டும். அன்பிற்க சகோதர சகோதரிகளே, லூக்கா புத்தகம் 22:62 புனித பேதுரு ஆண்டவரை மனதளித்த பிற்பாடு அந்த இரவு முழுவதும் கண்ணீர் சிந்தி வம்பி வம்பி அழுதார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய மனமாற்றம் அவருக்கு புது வாழ்வை கொடுத்தது. மூன்றாவது, அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடம் வந்து சொல்ல வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இந்த நற்செய்தியிலே ஊதாரி மைந்தனுடைய அந்த நிகழ்வை நாங்கள் படிக்கின்ற பொழுது அவன் ஓடி வருகிறான், ஓடி வந்து சொல்லுவான், தந்தையே கடவுளுக்கும் உமக்கும் முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று தான் செய்த பாவத்தை எடுத்துரைத்தான் அன்பிற்கு சகோதர சகோதரிகளே. அது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாட வேண்டும். ஆண்டவருடைய பிரதிகளாக இருக்கின்ற குருக்களிடம் பாவ அறிக்கை செய்து நாம் நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, நான்காவது, நாம் பாவ மன்னிப்பை ஆண்டவரிடம் என்று பெற்றுக்கொண்டாலும் அந்த பாவத்தின் கனத்தை எங்களில் உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட பாவத்தை செய்யாமல் இருக்கவும் செய்த பாவத்துக்கு பிரயாயச்சித்தம் பெறவும் நாம் இறக்க செயல்களை செய்ய வேண்டும். லூக்கா புத்தகம் 19:8 சக்கையை சொல்லுவான், ஆண்டவரே என்னுடைய உடைமைகளில் அரைவாசியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், எவரையாவது பயமுறுத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான்கு மடங்காக கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். அதுதான் அன்பிற்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை சரணாகதி அடைந்த பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கையில் எழும்புகின்ற உண்மையான இயல்பு, மனமாற்றத்தின் வழி அடையாளம் இறக்கச் செயல்கள். அன்பிற்க சகோதர சகோதரிகளே, அதை செய்கின்ற பொழுது ஆண்டவர் தருகின்ற உன்னதமான வாழ்வை ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதோ ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார். இந்த ஆண்டவரை சரணாகதி அடைகின்ற பொழுது எங்களுக்கு அவர் புது வாழ்வை பரிசாக தர காத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம், என்ன மனதோடும் வாழ்ந்து வந்திருக்கலாம், ஆனால் இதுதான் தருணம், இந்த சந்தர்ப்பத்திலே என்னை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் வாய்ப்பை தந்திருக்கிறார். இதோ உன்னதர் பரிசுத்தர் எங்களுக்கு அருகில் இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், எங்களோடு உறவாடுகிறார், எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வாசம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு கணம் அவரை நோக்கி திரும்பி வாருங்கள், ஒரு கணம் ஆண்டவரிடம் கையேந்துங்கள், ஒரு கணம் மனம் வருந்தி மன்னிப்பு பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவரிடம் சரணாகதி அடையுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீரும் வல்லமையும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அந்த ஆசீரை ஆண்டவர் எங்களுக்கு என்றும் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த வேளையிலே தொடர்ந்தும் பயணிப்போம். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன்,
எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார், இங்க மட்டும் இல்லைனா. சமூகத்திற்கும் நாட்டிற்கும் கிடைக்க வேண்டும் என்று குருக்கமாக ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அதிசயமானவரே, ஞானமும் வல்லமையும் நிறைந்த கடவுளே, இதோ உமக்கு முன்பாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரம் வல்லவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நல்லவரே, பொல்லாத தீவினைகளில் இருந்து எங்களை காப்பாற்றும். எத்தனையோ வடிவங்களில் நோய்கள் எங்களை நோக்கி வருகின்ற பொழுதெல்லாம் அவற்றை தவிடுபொடியாக்கி எங்களை அவற்றில் இருந்து விடுவிக்கிறோம் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் பயங்கரங்கள், எங்கு பார்த்தாலும் தீமைகள், வீதி விபத்துக்கள் என்று மனிதர்களை உயிர்களை காவு கொள்ளுகின்ற எல்லா விதமான சம்மட்டிகளையும்
தவிடுபொடியாக்கி விடும் ஆண்டவரே. வல்லவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்முடைய நாமத்தையே நம்பி இருக்கிறோம். உமக்காக வாழ வேண்டும் என்று ஆசையோடு வாஞ்சியோடு உம்மண்டே ஓடி வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை கரம் பற்றும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. வல்லவரே, எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். வல்லவரே, எங்களுடைய குடும்பங்களிலே நாம் நல்ல விதமாக வாழவும், நல்ல குடும்ப பாங்கோடு என்றும் உமக்கு ஊழியம் செய்யவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சக்தி தாரமாண்டவரே, வல்லமை தாரமாண்டவரே. விசேட விதமாக தங்களுடைய இறுதி பரீட்சைக்கு தங்களை ஆயத்துப்படுத்திக் கொண்டிருக்கிற காப்போத உயர்ந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இத்தனை வருடங்களாக தாங்கள் கற்ற கல்விக்கு ஒரு பெருமேறு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் எடுக்கின்ற எல்லா விதமான முயற்சிகளையும் உழைப்புகளையும் ஆசீர்வதியுங்க. அந்த பரீட்சை காலங்களிலே அவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுங்க. அந்த பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தோடு, மன துணிவோடு, ஞானத்தோடு தங்களுடைய பரீட்சையை எதிர்கொள்ள சக்தியும் ஆற்றலும் கொடுத்து, அவர்களுக்கு உறுதியை கொடுத்து, வல்லமையை கொடுத்து திடப்படுத்த வேண்டும் என்று இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றாக நாங்கள் என்றும் ஒற்றுமை உணர்வோடு, சகோதரத்துவத்தோடு இந்த மண்ணிலே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் தாரும். உம்மையை நம்பி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவே, மரியாயின் மாய்ந்தாரே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே, இரக்கத்தின் அரசாரே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, திருச்சபையின் தலைவாரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். பணிந்து
அதிலே சகல மதுரமும் இன்பமும் ஒன்றாயிருந்தது. தந்தையே வாழிய வாழியவே வாழிய மூவோரு இறைவா, மைந்தனே வாழிய வாழியவே வாழிய மூவோரு இறைவா, ஆவியே வாழிய வாழியவே வாழியமூவொரு இறைவா, வாழியமூவொரு இறைவா, வாழியமூவொரு இறைவா.